ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மளும் இதுக்கு முன்னாடி சிஎஸ்சி, ஐடி, சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, இசிஇ, ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் செமஸ்டர் த்ரீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அவைலபிள் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஒரு சில வீடியோஸ்லாம் நான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன், ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படினா தான் உங்களுக்கு அந்த வீடியோவில் எந்த இம்பார்ட்டன்ட் பாக்குறீங்களோ அது கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் ME3392 இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டாலஜி அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் பார்க்குறோம். உங்களுக்கு பார்ட் ஏ, பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். அது போக ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்புறம் தான் நான் சொல்ல வரது புரியும். இதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க டேக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தீங்க அப்படின்னா ME3392 இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டாலஜி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட உங்களோட எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் தேர்ட் செமஸ்டருக்கு அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா தேர்ட் செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நான் போல்டு பண்ணி ரெட் கலரில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் அதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், மேக்ஸிமம் அதான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது போக நார்மலாக போல்டு பண்ணியிருக்கதையும் பார்த்துக்கோங்க. போல்டு பண்ணாமல் இருக்க டாபிக்ஸையும் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க, பட் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் பார்ட் ஏ, பார்ட் பின்னு பிரிச்சும் கொடுத்துருக்கேன். அது போக ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் அயன் கார்பைட் ஈக்குலிபிரியம் டயக்ராம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்ட்டியில் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் சாலிட் சொல்யூஷன்ஸ் இது ஒரு முக்கியமான டாபிக், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் டூ பொறுத்த வரைக்கும் பார்ட் பியில் ஹார்டனபிலிட்டி ஆஃப் ஸ்டீல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அனிலிங் இது ஒரு முக்கியமான கான்செப்ட், இந்த அனிலிங் கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ பார்ட்டியில் உங்களுக்கு அஸ்டம்பரிங் அப்படிலாம் அல்லிங் ப்ராசஸ்லேயே உங்களுக்கு டூ மார்க்ஸ் கேட்க அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் த்ரீ பொறுத்த வரைக்கும் டூல் ஸ்டில்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, HSLA ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட்டு அதை ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ அது போக டைட்டானியம் அலாய்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, காப்பர் அலாய்ஸும் முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு யூனிட் த்ரீல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆடிங் எஸ்ஐ இன் ஸ்டீல்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் பிராஸ் ஃப்ரம் பிரான்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு யூனிட் த்ரீல பார்ட் பியில் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸும் முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் ஃபோர் பொறுத்த வரைக்கும் பார்ட் பியில் உங்களுக்கு இன்ஜினியரிங் செராமிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, டைப்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள், அதே மாதிரி போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ மார்க்கில் ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்போசிட் அண்ட் அலாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, பிடிஎஃப்இ, பிஎம்எம்ஏ, பிஏடி இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் அண்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மெட்டீரியல்ஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் பார்ட் பியில் உங்களுக்கு ஹார்ட்னஸ் டெஸ்ட் இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, ஃபிஃப்த் யூனிட்டில் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டை வச்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் பை ஸ்லிப் அண்டு ட்வின்னிங் இந்த ஸ்லிப் அண்டு ட்வின்னிங் மட்டும் கூட உங்களுக்கு கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சார்பி அண்டு ஐசட் டெஸ்ட் இது ஒரு முக்கியமான ஒன்று, இதில் கொடுத்துருக்க எல்லா டாபிக்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஃபேட்டிக்யூ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, டூ மார்க்ஸில் பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ உங்களுக்கு நான் மாடல் கொஸ்டின் பேப்பர் காட்டுறேன், இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டாலஜி வந்து ரெகுலேஷன் 2013 இருந்துச்சு, அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ பாருங்க. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ உங்களுக்கு ரெகுலேஷன் 2013 வந்து இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டாலஜி வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அதுக்குரிய கொஸ்டின் பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நீங்கள் இது வந்து டைரெக்டாக ஸ்டூக்கராப்லேருந்து எடுக்கலாம், இல்லைனா இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதை வச்சு உங்களுக்கு கம்பேர் பண்ணுங்கள் நம்ம கொடுத்த டாபிக்ஸையும் வச்சு. ஸோ இதே நல்லா ப்ரிஃபர் பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். இது ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் வந்து இதில் கேட்டிருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வச்சு தான் உங்களுக்கு நான் அந்த ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க எல்லாமே இதில் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த ரெண்டு PDF லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.